நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியில் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் பிளவவருஷம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி பிப்ரவரி 28/2/2022 திங்கட்கிழமை. இன்றைய தினம் திரோசி திதி. இன்றைய திரோசி திதி 3:16 வரை இருக்கிறது. அதன் பிறகு சௌர்தசி திதி. இன்றைய தினம் 3 நட்சத்திரங்கள் கூடுகிறது. காலை 7:02 வரை உத்திராடம் நட்சத்திரம், அதன் பிறகு நாளை விடியற்காலை 5:19 வரை திருவோணம் நட்சத்திரம், அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் என்று 3 நட்சத்திரங்கள் கூடுகிறது. வரியான் நாம் யுகம், கரசை கிரணம், அதன் பிறகு வனிசை கிரணம். நேத்திரம் 0, ஜீவன் 6 என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் திங்கட்கிழமையும் சேரும்போது மரண யோகம், திருவோணமும் திங்கட்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம், அவிட்டமும் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமையான இன்றைய தினம் காலை 7:02 வரை மரண யோகம், அதன் பிறகு நாளை விடியற்காலை 5:19 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. இன்றைய தினம் கரிநாள், சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. தில துவாதசி. திலம் என்றால் கருப்புயல். கருப்புயலை வைத்து, கருப்புயல் சாதத்தை வைத்து பெருமாளுக்கு படைத்து 4 பேருக்கு கொடுத்து விட்டு அதன் பிறகு நாம் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் தில தோஷங்கள், முக்கியமாக சனி தோஷங்கள் விலகும் என்றிருக்கிறது. இன்றைய தினம் சோம பிரதோஷம். சோமன் என்றால் திங்கட்கிழமை. திங்கட்கிழமையும் பிரதோஷம் சேர்ந்தால் சோம பிரதோஷம். இன்றைய தினம் பிரதோஷ காலமான மாலை நேரத்தில் சிவ வழிபாடு செய்தால் ஆரோக்கியம் ஏற்படும் என்றிருக்கிறது. எப்படிப்பட்ட ரோகங்கள் இருந்தாலும் அந்த ரோகங்கள் மறையும் என்றிருக்கிறது. இன்றைய சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம், திருவோணத்திற்கான ஹைகிரீவ பூஜை செய்வதற்கு, லட்சுமி ஹைகிரீவரை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. இன்றைய தினம் சேலம் பட்டை கோயிலே லட்சுமி ஹைகிரீவருக்கு லட்சார்ச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த லட்சார்ச்சனையின் பூர்த்தி தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் லட்சார்ச்சனையில் கலந்து கொண்டால் பொதுவாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். இன்றைய தினம் ராகு காலம். காலை 7:30 பிறகு 9 வரை யமகண்டம். காலை 10:30 பிறகு நண்பகல் 12 வரை சந்திராஷ்டகம். அடைகின்ற ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்து புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக ஸ்ரீராமரை வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாரவண நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாது. இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் வதைத்தார் அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கு எந்தமான தோஷமும் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள். பகல் 12:31 பிறகு நண்பகல் 2:31 வரை, மாலை 6:31 பிறகு இரவு 9:31 வரை இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசிபலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையால் நல்ல யோகம் ஏற்படும். தந்தை மூலமாக அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது அதற்கான வேலைகள் இன்றைய தினம் தொடங்கும். இன்றைய தினம் ஒரு நல்ல தினமாக, சந்தோஷமான தினமாக அமைகிறது. ரிஷப் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தால் அது நிச்சயமாக நடக்கும். அல்லது புதிய வாகனங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை இன்றைய தினம் வாங்கலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெற முடியும். கடந்த சில நாட்களாக இருந்த சந்திராஷ்ட தோஷம் விலகியிருப்பது ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. எந்த காரியத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் 1-2 முறை ஆலோசித்து அந்த காரியத்தை தொடங்குவதே மிகவும் சிறப்பானது. இன்றைய தினத்தில் மிதுன ராசியிலே பிறந்து புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் ஸ்ரீராமரை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் 1-2 முறை ஆலோசித்து எடுப்பதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். தெய்வ பலம் இருக்கிறது. இருந்தாலும் சிறிது நிதானித்து முக்கிய முடிவுகளை எடுப்பதே மிகவும் சிறப்பானது. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சுபலாப தினம், யோக தினமாகவே அமைகிறது. இன்றைய தினம் கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே
அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொண்டு உங்களுக்கு உதவி கரம் நீட்டுவார்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது, தேவபலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம், அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான தினமாகவே அமைகிறது. தொழில்துறையில் அலைச்சல் ஓரளவு இருந்தாலும் அதற்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் ஒரு சுபலாப தினமாகவே அமைகிறது. கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். ஐந்தாம் இடத்தில் புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. பூர்வபுண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். இன்றைய தினம் நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவி கரம் நீட்டுவார்கள். துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வபலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே ஐந்து கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தாயின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. தெய்வபலம் முழுமையாக இருக்கிறது. கடந்த சில நாட்களாக இருந்த ஆரோக்கிய குறைவுகள் ஓரளவு தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கோ முயற்சிகள் செய்யுங்கள். அது நல்லபடியாக நடக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகளை தடயத்தை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய தினமாகவே அமைகிறது. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு தனலாபம் நன்றாக இருக்கிறது, தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது, எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கும். முக்கியமாக உங்கள் கீழ் பணிபுரிந்த பணியாளர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. எல்லா வகையிலும் மேன்மையும் முன்னேற்றமும் பெறுகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றியை பெறுவீர்கள். தெய்வபலம் உடையவர்களாக இருப்பீர்கள். இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரர்கள் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் தன லாபத்தை பெறுவீர்கள். குழந்தைகள் மூலமாக இந்த செலவினங்கள் குறையும். தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானங்கள் உங்களை தேடி வரும். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தேவஸ்தானங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். அல்லது நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஒரு யோகமான சந்தோஷமான தினமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக அதிகமாக இருக்கிறது. தாயின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறந்த அக்கறை தேவை. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். குழந்தைகளுக்காகவும் தாய் தந்தையர்களுக்காகவும் செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானங்களை நீங்கள் பெறுவீர்கள். மீனராசியில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய தினம் செலவினங்கள் அதிகமாகக்கூடிய தினமாகத்தான் இருக்கிறது. ஆனால் செலவினங்களுக்கேற்ற வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் இருக்கின்றன. எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலையை உருவாகும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை முன் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.